அறந்தாங்கு அருகே 4 ஆண்டுகளாகியும் அரசு பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்படாததால் மாணவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தாழனூர் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 120 மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி தொடங்கியது. 75% பணிகள் முடிவடைந்த நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அந்த கட்டிடம் சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பராமரிப்பின்றி கிடப்பதால் தற்போது வரும் மழையால் புதிய கட்டிடம் சேதமடைந்து வருவதாகவும் மாணவர்கள் பழைய பள்ளி கட்டிடத்திலேயே நெருக்கடியான சூழலில் கல்வி கற்று வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் நலனுக்காக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீட்டில் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சாங்க. முடிச்சு இன்னமும் பாதியில் இந்த கட்டடம் பராமரிப்பு இல்லாமல் தண்ணி ஒழுகுது. அங்கிட்டு மாடு கட்டி சாணியும் சகதியும் அஸ்தமாக கிடக்கு. இதை கவர்மெண்ட் இருக்கிற ஆளுங்கட்சி இப்போ அதுகளை எதையும் செய்யாமல் கண்டுக்கிறாமல் கிடக்கு. அந்த நேரத்தில் வந்து கட்டடமும் கட்டி இன்னும் இப்போ 4 வருஷமாக 2011 நிறுத்திட்டாங்க. இன்னும் கட்டடம் பூர்த்தியாகலை. கட்டடம் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 2வது பாருங்க, இந்த கிடக்கிறது பூரா மாட்டு சாணி, அது இன்னும் கிடக்குது, மாடு அடையுது. பழைய பள்ளிக்கூடத்துல வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடம் இட வசதி இல்லாமல் நெருக்கடியாக இருக்காங்க.